தியாகராய நகர் துரைசாமி சுரங்கப்பாதையில் வழக்கம் போல வாகனங்கள் சென்று வருகின்றன. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், அந்த பகுதியில் பொதுவாக பெருமழை காலங்களில் வெள்ளம் தேங்குவது வழக்கம், ஆனால் இன்னைக்கு இயல்பாக வாகன போக்குவரத்து நடைபெறுகிறது. எப்படி சாத்தியமாச்சு, விவரங்கள் என்ன? சென்னையில் நேற்று இரவு முதல் இடைவிடாது மழை பெய்து வந்தாலும் சென்னையின் மிக முக்கியமான சுரங்கப்பாதைகளில் ஒன்றான, அதாவது அதிகமாக மக்கள் நடமாடக்கூடிய பகுதிகளில் ஒன்றான துரைசாமி சுரங்கப்பாதையில் மழை நீர் தேங்கவில்லை. வழக்கம் போல வாகனங்கள் சென்று வருகின்றன. போர்க்கால அடிப்படையில் இங்கு நடவடிக்கைகள் மேற்கொண்டதன் காரணமாக இந்த மழை நீர் தேங்கவில்லை என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த துரைசாமி சுரங்கப்பாதையை ஒட்டியே நீரை உறிஞ்சக்கூடிய, அதாவது அது அதிவேகமாக நீரை உறிஞ்சி வெளியேற்றக்கூடிய கனரக டீசல் என்ஜின் இயந்திரங்கள் இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. சென்னையை பொறுத்த மட்டில் அது சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கங்கிரெட்டி சுரங்கப்பாதை, அதேபோல் சைதாப்பேட்டையில் பவளவண்ணன் சுரங்கப்பாதை, ஆதம்பாக்கத்தில் ரயில்வே சுரங்கப்பாதை, அதேபோல் தியாகநாயகர் மேட்லி சுரங்கப்பாதை ஆகியவை பிரதான சுரங்கப்பாதைகளாக உள்ளன. இந்த பகுதிகளில் அதிகமாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய சுரங்கப்பாதைகளாகும். தற்போது தியாகராய நகர் மேட்லி சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கவில்லை என்றாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு மூடப்பட்டிருக்கிறது. அங்கே போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு யாரும் சுரங்கப்பாதை வழியாக செல்லாமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நான் நிற்கக்கூடிய இடமானது தியாகராய நகர் துரைசாமி சுரங்கப்பாதையாகும். இங்கு வழக்கம் போலவே வாகனங்கள் சென்று வருகின்றன. இங்கே மழைநீர் தேங்காவதான வண்ணம் கூடுதலாக தற்போது இங்கே நீர் இறைக்கும் இயந்திரங்கள் இருக்கப்பட்டிருக்க தயார் நிலையில் மாநகராட்சி ஊழியர்களும் இங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவியாக போக்குவரத்து போலீஸாரும் இந்த பகுதியில் ஏதாவது போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக போக்குவரத்து போலீஸாரும் இந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக மாநகராட்சி நடவடிக்கையால் அங்கே தண்ணீர் தேங்காத சூழல் தற்போது நிலவுகிறத பார்க்க முடிகிறது. தங்களுடைய நேரடி தகவல்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.